நம்ம ஈரோடு வழங்குவோர் Magic Mobiles, E-Road, Perindurai, Tirchangodu. Central Graphics, Sorambatti, Nal Road, MLA Office, Dargal, E-Road. வணக்கம் நம்ம ஈரோட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரோடு ரயில் நிலையத்தில் பேட்டரி கார் வசதி விரைவில் செய்து தரப்படும் என சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் சுப்பாராவ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் விழாவில் 801 பேருக்கு 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு அக்ரஹாரம் பகுதியில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கே வி ராமலிங்கம் மற்றும் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் பேட்டரி கார் வசதி விரைவில் செய்து தரப்படும் என சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் சுப்பாராவ் தெரிவித்துள்ளார். சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் சுப்பாராவ் ஈரோடு ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ரயில் நிலையத்தில் உள்ள பழைய சைக்கிள் ஸ்டாண்ட், புதிய சைக்கிள் ஸ்டாண்ட் பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், ஆனம்பூர் ரயில் பகுதியில் பொதுமக்கள் தற்போது லெவல் கிராசிங் மூலம் கடந்து செல்கின்றனர். இதனால் இங்கு மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோன்று காவிரி ரயில் நிலையம் பகுதியில் பொதுமக்கள் எளிதில் செல்ல சுரங்கப்பாதை அமைய உள்ளதாகவும், ஈரோடு ரயில் நிலையத்தில் தற்போது ஒரு எக்ஸலேட்டர், 2 லிப்டுகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்தார். Has been asking me to come and do a joint inspection of all the railway facilities in and around E-Road. So today we thought is the right time to meet. Sir was also free. I was also free. So both of us have come and inspected, as I told you, Anangur, Kaveri and E-Road. We already floated the tender, and by maybe January 15th, yes. By January 15th we'll start the battery car services. No, as I told you, no new train from E-Road starting. But if anything comes from railway board, we'll certainly implement. But as you know, we are running lot of special trains. During this Pongal, we'll be running special trains. For this Shabari also, special trains are there. So whenever there's a demand, we are certainly running special trains. But regular train, railway board has to take a decision. மேலும் ஒரு எக்ஸலேட்டர் அமைக்கும் பணியும் நடந்து வருகின்றது என்று கூறினார். இந்த பணி முடிந்து மிக விரைவில் இதன் திறப்பு விழா நடைபெறும் என்றார். அதேபோன்று ஈரோடு ரயில் நிலையத்தில் பேட்டரி கார் வசதிக்காக டெண்டர் விடும் பணி நடந்து வருகின்றது. இந்த பணி முடிந்ததும் பேட்டரி கார் வசதி செய்து தரப்படும் என்றார். மேலும் ஈரோடு ரயில் நிலையத்தில் 72 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று கூறிய அவர், ஈரோடு ரயில் நிலையத்திற்கு உள்ளே வந்து செல்லும் தனியார் பஸ்களுக்கு சிலர் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளதாகவும், அவ்வாறு பணம் வசூலித்தால் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோவையில் இருந்து பெங்களூருக்கு பகல் நேரங்களில் ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. அந்த ரயிலை இரவு நேரமும் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து ரயில்வே போர்டு முடிவு செய்யும் என்றார். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் விழாவில் 801 பேருக்கு 1,88,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் வழங்கப்பட்டது. ஈரோடு குருசாமி திருமண மண்டபத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு 801 பெண்களுக்கு 1,88,00,000 ரூபாய் மதிப்பிலான 801 பவுண்ட் தங்கம் வழங்கினர். மேலும் 5,25,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தாலிக்கு தங்கம் அரைப்பவும் 5,000 பட்டப்படிப்பு படித்திருந்தால் 5,000 ரூபாய், 10வது வரை படித்திருந்தால் 25,000 ரூபாய் என்று அறிவித்தார்கள். இதனால் எதற்காக இந்த சுழல் பள்ளி இந்த கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும், பெண்களுடைய கல்வித்தரம் உயர வேண்டும், அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்தில் பார்த்து
நடைபெற்ற விழாவில் சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலர் அம்பிகா, பகுதி செயலாளர்கள் பெரியார் நகர் மனோகரன், சூரம்பட்டி ஜெகதீஷ், கேசவமூர்த்தி, முருகானந்தம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி கொடுக்குறாங்க. அந்த தங்கம் கொடுக்குற முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி. நான் கல்யாண நிதித்தொகையாக ஒரு பவுன் காயின் வாங்குறதுக்கோசரம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தா இன்றைக்கி எல்லாம் வழங்கப்பட்டுள்ளதுங்க. ஈரோடு மேற்கு தொகுதியை சேர்ந்த KVR ராமலிங்கம் சார் அவர்களுக்கும் தென்னரசு அவர்களுக்கும் என் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சகுந்தலா. நாங்கள் வந்து ஆரன்புதூரில் இருக்கிறோம். அம்மாவோட திட்டத்தில் எனக்கு தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நான் வந்து முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். சென்ட்ரல் கிராபிக்ஸ், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், backlight flex, vinyl print, one way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஏ ரோட். போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமை தாங்கினார். நடைபெற்ற கூட்டத்தில் ஈரோடு, பவானி, சித்தோடு, அந்தியூர், கோபிச்செட்டி பாளையம், சத்தியமங்கலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு விவாதித்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான உழவர் பாதுகாப்பு திட்டம் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, வேளாண் துறை அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட அணைகளின் நிலவரம். பவானி சாகர் அணை நீர்மட்டம் 93.48 அடி. தண்ணீர் இருப்பு 2392 TMC. நீர்வரத்து 816 கனஅடி. வெளியேற்றம் 1450 கனஅடியாக உள்ளது. குண்டேரி பள்ளம் அணை கோபிச்செட்டி பாளையம் நீர்மட்டம் 41.75 அடி. தண்ணீர் இருப்பு 108.210 மில்லியன் கனஅடியாக உள்ளது. பெரும்பள்ளம் அணை சத்தியமங்கலம் நீர்மட்டம் 22.14 அடி. தண்ணீர் இருப்பு 70.217 மில்லியன் கனஅடியாக உள்ளது.
வரட்டு பள்ளம் அணை அந்தியூர் நீர்மட்டம் 28.31 அடி தண்ணீர் இருப்பு 96.024 மில்லியன் கனஅடியாக உள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ், ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். சென்ட்ரல் கிராபிக்ஸ், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், backlight flex, vinyl print, one way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நாள் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424-403-1183. நம்ம ஈரோடு தொடர்கிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 3000 ரூபாயாகவும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 40.30 ரூபாயாக உள்ளது. ஈரோடு அக்ரஹாரம் பகுதியில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கே வி ராமலிங்கம் மற்றும் கே எஸ் தென்னர்ஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஈரோடு அக்ரஹார பகுதியில் சாக்கடை கழிவுநீர் அமைப்பதற்கான சிறு பாலம் ரூபாய் 63 லட்சம் மதிப்பில் கட்டப்படுகின்றது. இதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது. எம்எல்ஏக்கள் கே வி ராமலிங்கம், கே எஸ் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறு பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை பணிகளை தொடங்கி வைத்தனர். பகுதி கழக செயலாளர் பெரியார் நகர் மனோகரன், சூரமட்டி ஜெகதீஷ், கேசவமூர்த்தி, முருகசேகர், ஒன்றிய செயலாளர் பூவேந்திரகுமார் உள்பட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் 9 லட்சம் மதிப்பில் புதிய காம்பவுண்டு சுவர் கட்டும் பணி, தரைத்தளம் அமைக்கும் பணியை எம்எல்ஏக்கள் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஈரோடு ரயில்வே காலனியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 226 மாணவ மாணவிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த சைக்கிள் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பஸ்ஸில் வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தூரமாக இருக்கிறனால வீடு. இந்த சைக்கிள் கொடுத்ததுனால பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால சீக்கிரமாக சைக்கிளில் வர முடியுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென்னரசு சாருக்கும் கேவிஆர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அப்புறம் எடப்பாடி சாருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த சைக்கிள் கொடுத்தங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் சீக்கிரம் வர முடியுது ஸ்பெஷல் கிளாஸுக்கு. முதல்ல லேட்டாக வந்துடுந்தோம், இப்போ சைக்கிள் கொடுத்தங்காட்டி சீக்கிரம் வர முடியுது. நான் ரயில்வே காலனி ஸ்கூலில் +2 படிக்கிறேன். எங்களுக்கு வந்து இலவச மிதிவண்டி கொடுத்துருக்காங்க. எங்கள் காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் வரனால ரொம்ப சிரமமாக இருக்குது. சில பேர் வந்து நடந்து வராங்க, சில பேர் வந்து பஸ்ஸில் வராங்க. இப்போ தென்னரசு எம்எல்ஏக்கும் ராமலிங்கர் எம்எல்ஏ வந்து எங்களுக்கு இலவசமாக மிதிவண்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்ளுங்க. எம்எல்ஏக்கள் கே வி ராமலிங்கம், தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ், ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். சென்ட்ரல் கிராபிக்ஸ், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ்,
backlight flex, vinyl print, one-way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners, போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நாள் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், A ரோட், போன் 0424-403-1183. நம்ம ஈரோடு தொடர்கிறது. கீழ்பவானி பாசன பகுதிகளில் 18 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உத்தரவிட்டுள்ளார். கீழ்பவானி வாய்க்கால் பாசன பகுதியில் 1,07,000 ஏக்கர் நிலம் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. பல இடங்களில் அறுவடை நடந்து வரும் நிலையில் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வேளாண் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கோரிக்கை வைத்தனர். அதனையொட்டி கீழ்பவானி பாசன பகுதிகளான அவள்பூந்துறை, காஞ்சிக்கோவில், கேஜி வலசு, பவானி, கவுந்தப்பாடி, நாகரணை, புலவக்காளி பாளையம் உள்ளிட்ட 18 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் கதிரவன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பசுவப்பட்டி, ஜம்பை ஆகிய பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதனை பரிசீலிப்பதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் கூறினார். இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவடைந்தது. மீண்டும் நம்ம ஈரோட்டில் சந்திப்போம். வணக்கம்.